வணக்கம் அண்ட் வந்தனம் டு சமையல் தெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான மல்லி கஷாயம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பீரியட்ஸ் ப்ராப்ளம்க்கு, யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு, டைஜஷன் ப்ராப்ளம்க்கு, எல்லாத்துக்குமே இந்த கஷாயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் குயிக்காக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க. மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தனியா எடுத்துக்கோங்க. தனியா எடுத்துட்டு அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே சேர்த்து மிதமான சூடில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தீய வச்சிடாதீங்க, மிதமான சூடில் தான் வறுத்து எடுக்கணும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கஷாயம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கசப்பாலாம் இருக்காது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப குளிர்ச்சியும் கூட உடம்புக்கு, ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்க கஷாயம் இது. அடுத்து அந்த வறுத்து வச்சதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி அந்த பவுடரை நீங்கள் கடாயில் சேர்த்துக்கோங்க. கடாயில் சேர்த்துட்டு இது கூட 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே டம்ளர் அளவு 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா கொஞ்சம் பொடி நிறைய பண்ணிவிட்டு நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இது கொதித்து 3/4 பாகம் வரைக்கும் சுண்டணும். சுண்டினதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். அந்த பவுடரோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம், அதோடய எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. தனியாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த தனியாவை நம்ம பவுடர் பண்ணி இந்த மாதிரி கஷாயம் வச்சு குடிக்கும் போது நம்மளோட பிளட் சுகர் லெவல், இம்யூனிட்டி லெவல் எல்லாத்தையுமே நம்மளுக்கு நல்லா ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். வாரத்தில் 2 தடவையிலேருந்து 3 தடவை வரைக்கும் கூட குடிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாமும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறச்சே நீங்கள் கொஞ்சம் பணக்கற்கண்டோ இல்லை பணம் வெள்ளமோ கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுங்க. நான் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். முக்கியமான விஷயம், இதை பவுடர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலான்னு அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் எப்போல்லாம் கஷாயம் குடிக்கிறீங்களோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த பவுடர் பண்ணிவிட்டு உடனே குடிங்க. அப்போ தான் இதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். சில பேர் பீரியட்ஸ் டைமில், அப்புறம் வயிட் டிஸ்சார்ஜ் ஆகிற டைம்லலாம் ரொம்ப வயிறு வலியில் அவஸ்தப்படுவாங்க. அப்போ இந்த கஷாயம் வச்சு குடிச்சிட்டிங்கன்னா இமீடியட்டான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா கஷாயம் சுண்டி 3/4 பாகம் ஆகிடுச்சு. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டிட்டு அந்த செக்கையை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க, தூக்கி போட்டுருங்க. ஏன்னா எசன்ஸ் எல்லாமே அந்த கஷாயத்தில் இறங்கிட்டுருக்கும். ஸோ அது ரீயூஸ் பண்ண முடியாது. சூடாக இருக்கும் போதே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிங்க. ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமுக்கும் இது ஒரு நல்ல குவிக் ஹோம் ரெமெடியாக இருக்கும். 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஈஸியான குவிக் ஹோம் ரெமெடி ஹெல்தி கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.